பசுவதை செய்பவர்களை கொலை செய்யுங்கள், யாராக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் ஜாமீனில் எடுக்கிறேன். இதுவரை 5 பேரை கொலை செய்திருக்கிறோம் என பாஜக முன்னாள் எம்எல்ஏ கியான்தேவ் அகுஜா பேசிய பேச்சு நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் பசுவின் பெயரால் கொலை செய்யும் போக்கை பாஜக ஆதரவுடைய இந்துத்துவ அமைப்பினர் தொடர்ந்து செய்துள்ளனர். பாஜக ஆட்சிக்கு வந்த பின்னர் இது மேலும் அதிகரித்துள்ளது. அதுவும் பாஜக அரசால் கொண்டுவரப்பட்ட மாட்டிறைச்சி விற்பனை தடை சட்டத்திற்கு பின் இது மேலும் அதிகரித்துள்ளது. 2015 ஆண்டு மே 30 ராஜஸ்தான் மாநிலத்தில் இறைச்சிக்காக மாடுகளை கொன்றதாக கூறி அப்துல் குரோஷி என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். அதே ஆண்டு செப்டம்பர் 28 உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வீட்டிற்குள் மாட்டிறைச்சி சமைத்து சாப்பிட்டார்கள் என்று கூறி தாத்ரியில் 70 முகமது அக்லக் என்ற முதியவரை அடித்தே கொன்றார்கள் பசு பாதுகாவலர்கள். ரயில் நிலையத்தில் தாக்குதல். அதே ஆண்டு அக்டோபர் 9 காஷ்மீர் மாநிலத்தில் மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக கூறி பெட்ரோல் குண்டு வீசி ஒருவர் கொல்லப்பட்டார். 2016 ஜனவரி 13 மத்திய பிரதேச மாநிலத்தில் ரயில் நிலையம் ஒன்றில் மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக பொய் சொல்லி கணவர் மற்றும் மனைவி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. 2016 மார்ச் 18 ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இறைச்சிக்காக மாடுகளை கொன்று சென்றதாக கூறி 3 இஸ்லாமிய இளைஞர்களை பசு பாதுகாவலர்கள் சிறைப்பிடித்தனர். கொடூரமாக தாக்கப்பட்ட பின்னர் அவர்கள் 3 தூக்கிட்டு படுகொலை செய்தனர் இந்துத்துவ அமைப்பினர். அதே ஆண்டு ஏப்ரல் 2 ஹரியானா மாநிலத்தில் இறைச்சிக்காக வேறு மாநிலத்திற்கு மாடுகளை கொண்டு சென்றதாக கூறி அப்பாஸ் என்பவர் கொல்லப்பட்டார். 2016 ஜூன் 2 ராஜஸ்தான் மாநிலத்தில் மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக கூறி தலித் இளைஞர்கள் 5 பேர் நிர்வாணப்படுத்தப்பட்டு தாக்கப்பட்டனர். 2016 ஜூன் 10 ஹரியானா மாநிலம் குர்கானில் மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக 2 பேரை மாட்டு சாணத்தை சாப்பிட வைத்து கொடுமை செய்தனர். 2016 ஜூலை 15 பிரதமர் மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் உள்ள ஊனாவில் மாட்டுத்தோலை உரித்ததாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் கொடூரமாக தாக்கப்பட்டனர். 2016 ஆகஸ்ட் 18 கர்நாடக மாநிலம் உடுப்பியில் பாஜக தொண்டர் ஒருவரே பசுவின் பெயரால் பசு பாதுகாவலர்களால் கொல்லப்பட்டார். 2016 ஆகஸ்ட் 24 ஹரியானா மாநிலத்தில் மாடுகளை கொன்றதாக கூறி இஸ்லாமிய தம்பதியர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டனர். பொது இடங்களில் அத்துமீறல். 2017 ஏப்ரல் 20 ராஜஸ்தானில் 2 பேர் மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக கூறி கொலை செய்யப்பட்டனர். அதே ஆண்டு ஜூன் 23 டெல்லி அருகில் மாட்டிறைச்சியை கொண்டு சென்றதாக கூறி 4 பேர் தாக்கப்பட்டனர். இப்படி தற்போது வரையிலும் பசுவின் பெயரால் ஏதாவதொரு இடங்களில் தாக்குதல் சம்பவத்தை பசு பாதுகாவலர்கள் என்ற பெயரில் இந்துத்துவ அமைப்பினர் செய்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் ராஜஸ்தான் மாநில முன்னாள் எம்எல்ஏ பேசியிருப்பது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. ராஜஸ்தானில் பாஜகவின் முன்னாள் எம்எல்ஏ கியான்தேவ், இவர் பசுவதையில் ஈடுபடும் நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கொலை செய்யுங்கள், நான் ஜாமீனில் எடுக்கிறேன் என்று பேசியிருக்கிறார். மேலும் பேசியுள்ள அவர், இதுவரைக்கும் 5 பேரை கொலை செய்திருக்கிறோம் என்றும் பேசியுள்ளார். இந்த பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து ராஜஸ்தான் போலீசார் அவரின் பேச்சுக்கு வழக்கு பதிவு செய்துள்ளனர். பாஜக முன்னாள் எம்எல்ஏ கியான்தேவ் பேச்சுக்கு கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. மேலும் காங்கிரஸ் கட்சி இந்த விவகாரத்தை கடுமையாக விமர்சித்து வருகிறது. மத ரீதியிலான பயங்கரவாதத்தை பாஜக பரப்புகிறது என்பதை நிரூபிக்க இதைவிட என்ன ஆதாரம் தேவையிருக்கிறது எனவும் சமூக வலைதளங்களில் காங்கிரஸ் கட்சி உட்பட பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். பாஜக முன்னாள் எம்எல்ஏவின் இந்த கருத்து நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் பாஜக தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் எம்எல்ஏ கியான்தேவ் பேச்சுக்கும் பாஜகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என அக்கட்சி தெரிவித்துள்ளது.